கவி கிராஃப்ட் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வேஸ்ட் நோட்டோடைய அட்டையெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வச்சுட்டு ஒரு சூப்பரான டிஓஐ பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆர்கனைசர். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி ஷார்ட் சைஸ் நோட் இருக்கும்ல, ஸோ அது வந்து எடுத்திருக்கேன். இதை எடுத்து இதை வந்து நம்ம ஈவனாக கட் பண்ண போகிறோம். எப்படின்னா இது எப்படி ஃபோல்ட் பண்ணால் நம்மளுக்கு ஈவனாக ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும்ல, அதுக்கப்புறம் இந்த கீழே எக்ஸஸ் ஆகிற பீஸை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு ஒரு இந்த ஸ்கேல் வந்து கரெக்டான ஒரு லென்த்தில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு இந்த ஸ்கேலை வச்சு ஒரு மெஷர் பண்ண போகிறோம். இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட போகிறோம். அதே மாதிரி ஃபோர் சைட்ஸ்லையுமே வந்து ஈவனான ஒரு லைன்ஸ் போட போகிறோம். ஓகே, இப்போ வந்து போட்டாச்சு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது சும்மா ஒரு ப்ரெஸ் கொடுங்க. ஒவ்வொரு லைன்ஸ் மேலேயுமே வந்து ப்ரெஸ் கொடுக்கணும். உங்களுக்கு வந்து இந்த ஆர்கனைசர் வந்து பெருசாக வேணும்னா இந்த புக்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் நல்லா லென்த்தாக பிரெத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான அட்டையெல்லாம் கூட எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோர் சைஸுமே இந்த மாதிரி மடங்குற மாதிரி இது பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு கட் கொடுத்துட்டு இந்த ஆப்போசிட்லேயுமே வந்து இங்கே ஒரு கட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபோர் சைட்ஸ்லையுமே வந்து கட் கொடுத்துக்கணும். ஸோ கட் கொடுத்தோம்னா இந்த இதையுமே வந்து நல்லா அப்படி ஃபோல்டு பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஃபெவிகால் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம எப்படி இது பண்ண போகிறோம்னா இந்த தூக்கிட்டு இதை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஃபோல்டிங். உங்களுக்கு வந்து ஒட்டலைனா மேலே வந்து ஸ்டேப்லர் கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது ஒரு 5 நிமிட்ஸ் காயட்டும். ஓகே, இப்போ வந்து இது நல்லா காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பீஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் வச்சு நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஒன் சைட் மட்டும் மெஷர் பண்ண போகிறது இல்லை, இதில் இருக்கிற ஃபோர் சைட்ஸுமே வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்படி மெஷர் பண்ணிவிட்டு அண்ட் அதை இப்படி மெஷர் பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பி இப்படியுமே வந்து மெஷர் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதெல்லாம் வந்து லைன்ஸ்லாம் மார்க் பண்ணிட்டேன். நான் எந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கப்போட சைஸ் வந்து மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த கப்போட சைடில் இருக்கிற இதையுமே வந்து மார்க் பண்ணிக்கணும். அண்ட் திருப்பி பேக் சைடு மார்க் பண்ணிக்கணும். அப்புறம் திருப்பி இன்னொரு சைடு இருக்குல்ல அதை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் இந்த அளவு பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. மேலே இருக்கிற இந்த எக்ஸஸான பீஸை கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் வந்து கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்க வந்து நம்ம இந்த ஃபோல்டிங்ஸ்லாம் வந்து நல்லா அப்படி மடக்கி விட்டோம்ல, அதே மாதிரி இதுக்குமே வந்து மடக்கி விட்டுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பெரிய இதுக்கு வந்து மடக்கி விட்டுக்கிறேன்.
ஓகே, இதுக்கெலாம் வந்து நான் இந்த மாதிரி ஃபோல்டிங் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு பீஸ் விட்டுருந்தோம்ல, அந்த இடத்துல வந்து கம் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்னரில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் வந்து ஒட்டிக்கலாம். ஓகே, இது வந்து இப்போ ஒரு 5 நிமிட்ஸ் காயட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த கப்பு இருக்குல்ல, இந்த கப்பை வந்து நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு சார்ட் பேப்பர் வந்து ஒரு கிராஃப்ட் ஷீட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஸ்கை ப்ளூ கலர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த சைடும் இந்த சைடும் வந்து மட்டும் கவர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து கம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கூலிங் ஷீட் இருக்குல்ல, கூலிங் ஷீட் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இதில் கொஞ்சம் ஃபெவி பாண்ட் போட்டு காய வச்சுருக்கேன். காய வச்சுட்டு அதில் வந்து இந்த கூலிங் ஷீட்டை வந்து ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இது மேலே வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபெவி பாண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுமா வச்சுக்கலாம், ஏன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு குட்டி பேர்ல் எடுத்திருக்கேன், அதை வந்து இதில் ஒட்ட போகிறேன். ஓகே, இது வந்து கொஞ்சம் நேரம் காயட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே போடுறதுக்காக ஒன்று செஞ்சு வச்சுருந்தால அது எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அதை கவர் பண்ணுறதுக்காக பிங்க் கலர் சார்ட் பேப்பர் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து சைடில் வந்து கம் அப்ளை பண்ணி அதையே ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ரெண்டு இடத்தையுமே வந்து பிங்க் கலர் கலர் ஷீட் வந்து ஒட்டி ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இது மேலே கவர் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஸ்கொயரில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கேயுமே வந்து கம் அப்ளை பண்ணி கவர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கவர் பண்ணிவிட்டு கீழ் பக்கம் வந்து கவர் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வந்து நான் இன்னும் 3 வந்து பண்ணி அதை வந்து ஒட்டி வந்து எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி தான் பண்ணி இந்த மாதிரி 3 வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அது உள்ளே வைக்கிறதுக்காக இந்த கப்புமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து இதில் வந்து ஒட்டி நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து நான் ஒட்டிட்டேன். இப்போ வந்து இதெல்லாம் வந்து இதில் நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் க்ரையான்ஸ் அந்த மாதிரி என்னுடைய கிராஃப்ட் திங்ஸ்லாம் வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இதை வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே கூட எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான இயரிங்ஸ் அந்த மாதிரிலாம் கூட இதில் போட்டு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் ஸ்கெட்ச் பென்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் தேர்டில் ஃபெவி ஸ்டிக், அதுக்கப்புறம் ஃபெவி பாண்ட், ஃபெவி குயிக், இதெல்லாமே வந்து போட்டு வச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் ரேக்கில் என்ன போட போகிறேன் அப்படின்னா, ரொம்ப வெயிட்லெஸ்ஸான திங்ஸ் தான் வந்து போட போகிறேன். ஏன்னா இதை வந்து ரொம்ப வெயிட்டாக வச்சோம்னா நம்மளது வந்து அப்படியே கீழே வந்து இறங்கிடும். அதனால் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸான திங்ஸஸ்லாம் வந்து இதில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு டிஐஒய் வந்து நம்மளே நம்ம சேனலில் வந்து ஈஸியாக பண்ணியாச்சு. இதில் வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டு திங்ஸாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வச்சு பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் காசு கொடுத்து எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் வந்து வாங்க வேண்டிய தேவையில்லை. எக்ஸ்ட்ரா வந்து இந்த கலர் ஷீட்ஸ்லாம் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வெறும் A4 ஷீட் வந்து யூஸ் பண்ணி கூட இதை ரேப் பண்ணிக்கலாம். பட் கலராக இருந்தால் இன்னும் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது.
ஸோ நீங்கள் கம் அப்ளை பண்ணிவிட்டு உடனே உள்ளே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து அது ஒட்டிக்கும். நம்மளுக்கு இழுக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கம் ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் வெளியில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக வந்து நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.